வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கல்கண்டு போண்டா, ஸ்வீட் போண்டான்னு சொன்னால் கல்கண்டு போண்டான்னு சொன்னோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து கல்கண்டு எடுத்துக்கணும். ஸோ நான் முக்கால் கப்பு கல்கண்டு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு எந்த ஸ்டேஜில் நான் வந்து கல்கண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், முக்கால்வாசி இந்த மாதிரி கரகரன்னு அரைப்பட்டதுக்கு அப்புறமா கல்கண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கல்கண்டுலேயே வந்து தண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ முக்கால் கப்பு கல்கண்டு சேர்க்குறேன். பாருங்கள், கல்கண்டு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். பாருங்கள், நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலை, அந்த கல்கண்டுலேருந்து வந்த தண்ணி மட்டும்தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எப்பயுமே வடைக்கு பண்ணுற மாதிரி தான் மாவு வந்து கையோ இல்லைனா விஸ்கோ இருந்ததுனால் நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிவிடுங்க. இப்போ 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான். நல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன பிஞ்ச் உப்பு. பாருங்கள், இந்த மாதிரி ஏர் ஃபார்ம் ஆகும், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், டக்குன்னு பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி வரணும், அப்போ தான் வந்து போண்டா சூப்பராக வரும். எண்ணெய் காஞ்சிருத்து நம்ம போண்டா போட்டுடலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்க. இது பாருங்கள், அப்படி கையில் ஒட்டாமல் உருண்டு வரும், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உருண்டு வரும். ஸோ அப்புறமா போடணும். இப்போ நம்மளுடைய கல்கண்டு போண்டா, உளுந்து கல்கண்டு போண்டா இல்லை ஸ்வீட் போண்டா எப்படி வேணாலும் சொல்லலாம், கல்கண்டு போண்டா ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் கரெக்டாக அந்த ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து முக்கால் கப்பு கல்கண்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.